கடம்பிடிக்கு வந்தப்ப சொன்னே, ஆண்டவரே என் ஜீவனுக்கு இடாதான் ஆண்டவரே நீங்க தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, எது உனக்கு ஜீவன்? கிறிஸ்து உனது ஜீவன், கிறிஸ்து தான் உனக்கு ஜீவன். அப்ப எனது ஜீவனுக்கு ஈடாகின்றத அப்படியே தூக்குறீங்க, தூக்கிட்டு அந்த இடத்துல எதை போடுறீங்க? கிறிஸ்து. உங்க வாழ்க்கையின் ஆதாரம் என்ன தெரியுமா? தேவநீதி. பழைய ஏற்பாட்டோட ஆதாரம் என்ன தெரியுமா? உங்க நீதி. அவர் எனது நீதிக்கு தக்கதா எனக்கு பதில் கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாடு உங்க நீதிக்காக அல்ல, அவர் நீதிக்காக. உன் ஜீவனுக்கிடாய் நான் ஜாதிகளையும் ஜனங்களையும் கொடுப்பேன். ஒரு வசனம் இருந்துச்சு, இருக்கு பைபிள்ல. நான் அதை வச்சு ஜோம் பண்ணு, ஆண்டவரே என் ஜீவனுக்கிடா தானே நீங்க கொடுப்பீங்க, என் ஜீவனுக்கிட தான் ஜோம் பண்ணியிருக்கேன். அதனால எந்த அளவு நான் வந்து தியாகமா வாழ்றேனோ அந்த அளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுக்கிடாய், உன் ஜீவனுக்கிடாய் நான் ஜாதிகளையும், உன் ஜீவனுக்கிடாய் ஜனங்களையும் கொடுப்பேன். ஒரு நாள் நான் புதிய உடன்படிக்கு வந்தப்ப சொன்னேன், ஆண்டவரே என் ஜீவனுக்கிடா தான் ஆண்டவர் நீங்க தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, எது உனக்கு ஜீவன்? கிறிஸ்து உனது ஜீவன், கிறிஸ்து தான் உனக்கு ஜீவன். அப்ப எனது ஜீவனுக்கு ஈடாகின்றத அப்படியே தூக்குறீங்க, தூக்கிட்டு அந்த இடத்துல எதை போடுறீங்க? கிறிஸ்து. ஜஸ்டினுடைய ஜீவனுக்கு ஈடாகின்னு வரும்போது ஜஸ்டினுடைய ஜீவனை நிறுத்து பார்க்கறேன். ஒரு 50 கிராம் இருக்கு, அதுக்கிடாய் அவனுக்கு ஆசீர்வாதத்தை குறன்றாரு. இப்ப வேசினர் வந்து ஜஸ்டினுடைய ஜீவன்றத கட்டம் போட்டு இன்ட்டு போட்டு கிறிஸ்துவே அவனுடைய ஜீவன் போட்டார். கிறிஸ்து ஜீவன் என்ன ஜீவன் ஆனா வெயிட்ட போட்டு பார்க்கறேன், ஏகப்பட்ட டன் இருக்கு. அது 5000 டன், 6000 டன் இருக்கு. கொடுப்ப அதுக்கீது அவனுக்கு அதுக்கீடு ஆசீர்வாதத்தை கொடு, அதுக்கீடு ஆசீர்வாதம். எனது ஜீவனுக்கு ஈடாய் ஜாதிகள் கொடுக்கப்படும். எனது ஜீவன் கிறிஸ்து. அதனால கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்கப்படுமோ எனக்கு கொடுக்கப்படும். தைரியமா போங்க. ஆமென். ஒன்னே ஒண்ணு நினைக்கணும், நான் நீதிமானா இருக்கிறேன், எனக்குள்ள இயேசுவின் நீதி இருக்கு. என்னுடைய நீதி அல்ல, இயேசுவின் நீதி. அந்த நீதிக்கு முன்பாய் நரகத்தின் சேனை நிற்க முடியாது. அந்த நீதிக்கு முன்பாய் வியாதிகள் நிற்க முடியாது. அந்த நீதிக்கு முன்பாய் வறுமை நிற்க முடியாது. This righteousness will lead me to be a billionaire. என்ன வந்து கோடீஸ்வரனாக்க கூடிய நீதி எனக்குள்ள இருக்கு. கோடீஸ்வரனாக்க கூடிய நீதி எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சு, உங்களுக்கு கோடீஸ்வரனாக்க கூடிய நீதி உங்களுக்குள்ள இருக்கு. முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், உங்களை கோடீஸ்வரனாக்க கூடிய நீதி உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென், 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 ஆமென். பாருங்க, உங்க அத்தனை ஜபத்துக்கும் பதில் வாங்கி தரக்கூடிய நீதி உங்களுக்குள்ள இருக்கு. உங்க நீதிக்கு பரலோகமோ சொல்லவே முடியாது, ஏன்னா உங்க நீதி இயேசுவின் நீதி. அதனால தான் இயேசு தெளிவாய் சொன்னார், வாயை திறந்து நீ எதை தேடுறியோ தெரியலையோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எதை தேடணுமா? நீதியை அல்ல. யார் நீதிய? அவருடைய நீதி. அதுதான் புதிய ஏற்பாட்டில் வேலை என்ன தெரியுமா? அவர் நீதி, 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 அவர் நீதியை தேடுங்கள். பிறகு எல்லாம் உங்களுக்கு will be added. அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா, சும்மா போய் நான் என்ன பண்ணேன், நான் என்ன செஞ்சு தேடுவாங்க சில, நான் என்ன பண்ணேன் கர்த்தருக்கு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் கர்த்தருக்கு என்ன பண்ணலாம் தூக்கி எரிஞ்சிட்டு, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாருன்னா தேவ நீதி. நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா உங்கள் நீதி. யாரெல்லாம் நான் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சு பேசுனா உங்கள் நீதியை தேடுறீங்க, ஆனால் யாரெல்லாம் தேவன் என்ன செஞ்சா தேவன், அவங்கெல்லாம் தேவ நீதியை தேடுறாங்க. நான் முடிக்கிறேன், தேவனுடைய நீதியை தேடுங்கள். நீதி என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா இருதயத்துக்குள்ள வாங்க. ஆமேன். எது நீதி? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதான் நீதி. ஆமேன். அந்த நீதி உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அந்த நீதியை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனக்குள்ளே அந்த நீதி இருக்குது, ஏன் பாவம் என்னுடைய அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஏன் நீதியின் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படல, தேவனுடைய நீதி அடிப்படையில் இன்னும் புரிந்து கொண்டால் உங்கள் பாதையில் மரணமே கிடையாது. தேவனுடைய நீதி இதை தேடுங்கள். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீதி என்கிற மார்க்கவசம் இன்னையிலேருந்து நிறையா போய் மெடிடேட் பண்ணுங்க. தேவனுடைய நீதி எனக்குள்ளே இருக்கிறது, அந்த நீதியில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்க தேடுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலும் பெருக பண்ணுவார்.